ஹை ஹை எவ்ரிவன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பேங்க் நிஃப்டியோட ஓவர் வியூ பார்த்துட்டோம். இப்போ ஸ்ட்ராங்கஸ்ட்டு பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 230 இந்த 280 லெவல். இப்போ ரைட் நவ் மார்க்கெட்டும் அதாவது பேங்க் நிஃப்டியும் இந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே எந்த சைட் போதோ அதுதான் வந்து நமக்கு இப்போது டைரக்ஷன். மேல் நோக்கி போகும்போது அடுத்து நமக்கு 400 அதுக்கப்புறம் 500 ஃபைனலாக வந்து இந்த 670 அதுதான் வந்து ஹையஸ்ட் லெவல். 680 வரைக்கும் போச்சு, பட் அந்த 670-50 கிட்ட தான் கிளியர் பேஸ்மெண்ட் ஃபார்ம் பண்ணுச்சு, சாரி ரெசிஸ்டன்ஸ் இப்பொழுதுக்கு. ஸோ இந்த 670 ஜோன் இதை தான் இனிமேல் உடைச்சாதான் நெக்ஸ்ட் ரேலி வந்து கிளியராக இதில் இருக்கும். ஸ்ட்ராங்கஸ்ட்டு பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 31800 இது வந்து உங்களுக்கு பல தடவை வந்து கிளியர் சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துலேருந்து ஏறியிருக்கு. ஸோ இது அவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியாது. உடைச்சது அப்படின்னா வந்துட்டு நமக்கு 31500 அதுக்கப்புறம் இந்த லெவல் பார்த்தீங்கன்னா நம்ம 31000 இந்த 31380 ஜோன் இதுதான் வந்து ஃபைனல் ஸ்ட்ராங்கஸ்ட்டு பேஸ். என்ன தான் ஃபாலோ ஆனாலும் இந்த லெவலுக்கு மேலே இப்போதைக்கு இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு நம்ம இது கீழே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 31800 உடைச்சாதான் நம்ம அதை பற்றி அடுத்து யோசிக்கணும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இது கீழே உடஞ்சது அப்படின்னா மினிமம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 300-400 பாயிண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட்டில். நிஃப்டி மாதிரியே தான், பேங்க் நிஃப்டியும் ஓரளவு செல்லிங் ப்ரெஷர் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் வீக்காகவும் இருக்குது, ஏன்னா கொஞ்சம் ஓவர் வேல்யூடு, அதனால் ப்ராஃபிட் புக்கிங் கொஞ்சம் ஹெவியாக நடந்துகிட்டு இருக்கு. ஹெச்டிஎஃப்சினால் ஓரளவு ஹோல்ட் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டு, மற்றபடி ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஒரு நாள் ஏறுது இறங்குது. ஸோ இந்த இதில் வந்து இப்போ ஒரு ரைட் நோ ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம எப்போ உங்களுக்கு தான் லெவல்ஸ் உடைக்க உடைக்க நம்ம அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் எடுத்துக்க வேண்டியதான். 33000 கால் இது வந்து மந்த்லி கால், கொஞ்சம் வேல்யூவேஷன் அதிகமாக தான் இருக்கும். நம்ம சார்ட் மட்டும் அனலைஸ் பண்ணுறதுக்கு இதில் பார்த்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு 450 இதையும் உடச்சிட்டோம் ஆக்சுவலாக வந்துட்டு இப்போது. அண்ட் தென் இதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்டாக இருந்த லெவல். ஸோ கரெக்டாக ஓரளவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கிட்ட தான் இருக்குது, அந்த சப்போர்ட் லெவல்கிட்ட தான். ஸோ 360 கரெக்டாக அங்கே தான் இருக்கும். நம்ம அதுக்கு மேலே போனால் 460 கீழே வந்தது அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே 290 அண்ட் தென் பார்த்திங்கன்னா இங்கே வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 240 ஃபைனலாக வந்துட்டு 200 ஜோன். மேலே இதுக்கு மேலே உடச்சி போகும்போது 380 அண்ட் தென் 587 இது ஃபைனல் ஹை. பட் லெவல் வந்து இங்கே 610 கிட்ட தான் இருக்குது. ஸோ இது ஸ்ட்ராங்கஸ்ட்டு கன்சாலிடேஷன் ஜோன் கரெக்டாக இப்போ அதுக்குள்ள தான் இருக்கும். ஸோ இந்த 450 திருப்பி வெளியில் உடைச்சா மட்டும்தான் ரேலி இதில் நடக்கும். ஸோ இப்போ 380 கீழே வந்துருச்சு அப்படின்னா 290 அண்ட் தென் 240 இன்டர்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் சப்போர்ட் இருக்குது 410. ஸோ ரிவர்சலுமே அங்கே தான் போய் ஓரளவு உடைக்க பார்த்துருக்கு, மார்க்கெட்னால் உடைக்க முடியல. ஸோ 410 450 அண்ட் தென் 480 மேல் நோக்கி போகும்போது கீழே 360 ஹோல்ட் பண்ண முடியலைன்னா 290 அண்ட் தென் 240 ஃபைனலாக 200. ஸோ இது மந்த்லியில் சரி மந்த்லி புட்டு வந்து 32000 புட்டு எடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி இதுதான் நல்ல பேஸ்மெண்ட்டாக இருந்துச்சு 626 இங்கே வருது. இது ரிவர்ஸ் எத்தனை தடவை போய் இங்கேயுமே உடைச்சிருச்சு, அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட உடைக்க முடியல, இன்றைக்கும் உடைக்க முடியல. ஸோ இந்த 626 மேலே போகணும், அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ரேலி. இதை பல தடவை ட்ரை பண்ணிடுச்சு கீழே. அதேமாதிரி நல்ல பேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 455 ஜோன். ஸோ இப்போ 455 இந்த 626 இந்த ஜோனுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். இதை உடச்சி கீழே வரும்போது 380 அண்ட் தென் ஃபர்தராக கீழே போச்சுன்னா மோர் டவுன். மேலே 626 உடச்சிருச்சு அப்படின்னா நமக்கு நல்ல ரேலி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 800. இன்டர்மீடியட்டாக வந்து நமக்கு இங்கே 713 ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் இதுக்கு மேலே போனால் பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு பேஸ்மெண்ட் வந்து 380 அண்ட் தென் நம்ம இருக்கிற ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 460 இந்த 626 லெவல். ஸோ இது ரெண்டில் எதையாவது ஒன்று பிரேக் அவுட் பண்ணோம், பட் அது ரொம்ப பிட் ஹையர் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா க்ளோஸ் கால். ஓரளவு இப்போ அந்த 500 ஜோனே வந்து ஓரளவு வந்து சப்போர்ட் ஜோன் தான். ஸோ 500 மேலே இருந்தால் லாங்கில் இருந்தால் உடச்சி கீழே வந்தது அப்படின்னா ஷார்ட் சைட் போய்க்கலாம்.
அண்ட் இது ரெண்டு இப்போ முன்னாடி பார்த்த ரெண்டும் மந்த்லி அண்ட் தென் வீக்லி 32,000 புட்ட. ஸோ வேல்யூ வந்து வீக்லியில் ரொம்ப சீக்கிரமாக ஏறிவிடும். 400 இதுதான் மேலே உடைக்க முடியல. கீழே பேஸ்மெண்ட் எங்கே எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 240. ஸோ ப்ராடர் ரேஞ்ச் வந்து இந்த 160 பாயிண்ட்ஸில் இருக்குது. அண்ட் தென் 240 உடச்சதுன்னா 175. மேலே நம்ம 400 உடைச்சோம் அப்படின்னா அடுத்து வந்துட்டு இதுதான் அடுத்த மேஜர் லெவல், 460 அண்ட் தென் 560. ஃபைனலாக தான் வந்து இந்த 650 லெவல். ஸோ அது போகிறதுக்கு ரொம்ப தூரம் இருக்குது. ஸோ இன்டர்மீடியட்டாக நமக்கு வேணும்னா இந்த 300 எடுத்துக்கோங்க. நாளைக்கு 300 மேலே இருந்தால் லாங்கில் இருந்தால் கீழே இருந்தால் ஷார்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு 240 நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். மேலே போகும்போது மேலே மூவ் ஆகும் ஆக ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணிக்கோங்க. வந்துட்டு சப்போஸ் 400 உடச்சிருச்சு அப்படின்னா நம்ம இன்னும் வந்து இன்டர்னலாக நீங்கள் இந்த 370-360 லெவலில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். கீழே அதே மாதிரி இந்த 300 கட்டாயி கீழே போகும்போது நம்ம ஷார்ட் போய்க்கலாம். ஃபஸ்ட்டு 240 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஈவன் அது கட் ஆச்சு அப்படின்னா 175. இன்டர்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா 210 ஒரு மைனர் சப்போர்ட். தென் கால் கால் கொஞ்சம் சேஃப் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ இதுதான் இதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ். அதுலேருந்து தான் கிளியராக அன்றைக்கி ஃபாலே ஆரம்பிச்சிருக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ இதெல்லாம் உடைச்சா தான் இந்த 580 அண்ட் தென் அடுத்த லெவல்லாம். ஸோ இந்த 460 ஆல்ரெடி ப்ரோக்கன். நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டு 380. இது பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். எத்தனை தடவை சப்போர்ட் எடுத்துருக்கு, ரிவர்சல் உடைக்க முடியல, இங்கே தான் உடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு பெரிய ரெட் கேண்டில் வச்சு தட்டியிருக்கோம், ரிவர்சல் போய் உடைக்க முடியல. ஸோ 380 அப்படிங்கிறது மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. அண்ட் தென் 320 ரைட் நோ அங்கே தான் இருக்கும். ஸோ 320 உடைச்சா நம்ம 380-460 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். முடியல அப்படின்னா அடுத்து வந்து இமீடியட்டாக இந்த 250 ஜோன் தான். அதுக்கும் கீழே ஃபர்தர் லோ தான். ஃபஸ்ட்டு கேஸ் நம்ம இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 200 அதுக்கும் கீழே போச்சுன்னா மோர் டவுன். ஸோ கிளியர் டவுன் சைட் பேட்டர்னில் தான் இருக்குது. பார்ப்போம் இந்த 320 உடைக்காமல் இருக்கிற வரைக்கும் நம்ம டவுன் சைடாக கிளியராக இருக்கலாம். ஸோ இதுதான் வேரியஸ் ஆப்ஷன்ஸ். ஸோ பார்த்து சேஃப்டியாக ட்ரீட் பண்ணுங்கள். தேங்க்யூ.